இந்த அலைமுத்து பவனுடைய அரண்மனை சிறுமடங்கு இருக்குது, அதை வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மக்கள் கோரிக்கை வைக்காங்க. வாரிசார்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. நிச்சயமாக அம்மாவின் அரசு கனிவோடு பரிசீலித்து இரண்டையும் விரைவில் தேர்ந்து வைக்கும் என்பது தெரிவித்தது. எனக்கு தமிழகத்தில் வந்து கடந்த ஆண்டு வந்து 81 ஆணவக் கிளைகள் நடைபெற்றுள்ளது. இந்த ஆணவக் கிளைகள் வந்து தமிழக அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுக்காத காரணங்கள் தான் இந்த ஆணவக் கிளை தொடர்ந்து நடைபெறுகிறது. ஹைகோர்ட் நீதிபதி ஒரு கருத்து தெரிவித்திருக்கார், இதை பற்றி ஒரு கருத்து இல்லை. ஆணவக் கிளைகள் மட்டுமல்ல, எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எந்த வகையில் இருந்தாலும் சரி, அது ஆணவக் கிளைகளுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு கூட முகிலினவர்களை காணவில்லை என்று சொல்லி பல்வேறு கட்சித் தலைவர்கள், நான் மீடியாக்கள் சொல்லவில்லை, பல்வேறு கட்சித் தலைவர்கள் இதை அரசியலாக்கி முகிலன் இல்லை, உயிரோடு இல்லை, கடத்தப்பட்டு விட்டார், கொலை செய்யப்பட்டு விட்டார் என்றெல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு காவல்துறை மிக தீவிரமாக ஆராய்ந்து முகிலனை கண்டுபிடித்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைத்து இன்றைக்கு உடல் மருத்துவமனையில் அனுமதித்து அவருடைய நீதிமன்றத்தில் காவலில் ஒப்படைக்கின்ற பணியை இன்றைக்கு செய்திருக்கின்றோம். இதுபோல் கட்டுக்கதைகள்லாம் முகிலரை பற்றி என்னென்ன கதைகள்லாம் சொன்னார்கள் என்று தெரியும் நாட்டு முகிலன். ஆனால் இன்றைக்கு அம்மாவின் அரசு காவல்துறை, இன்றைக்கு இந்தியாவிலேயே காவல்துறைக்கு கோயம்புத்தூரில் உள்ள காவல்துறை தான் முதலிடத்தில் பெற்ற பரிசை பெற்றது. சென்னையில் உள்ள கேபூர் காவல் நிலையம் இந்தியாவிலே 5வது இடத்துல உண்டான பரிசை பெற்றது. அந்த அளவிற்கு இன்றைக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கின்ற நிலையில் காவல்துறை என்பது, அதில் பாகுபாடு கிடையாது. ஆணவக் கொலைகள் அங்கங்கே இருக்கின்ற நிலைமைகளுக்கு ஏற்ப ஆங்காங்கே ஒரு உணர்ச்சி உருவமாக திடீரென்று ஏற்படுகின்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலும் அது தவிர்க்க முடியாத இருக்கின்றது. நிச்சயமாக அது ஆராய்ந்து இனிமேல் மேற்கொண்டு மாண்பு முதலமைச்சர் சொன்னார்கள். அது உணர்ச்சி வசப்பட்டு அந்தந்த சம்பவங்கள் அந்தந்த நிமிடத்தில் அந்தந்த நேரத்தில் நடக்கின்ற காரணத்தினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தடுக்க முடியவில்லை. இதற்காக நிச்சயமாக விரைவில் மாண்பு முதலமைச்சர் சொன்ன இடத்துல மீண்டும் இப்படிப்பட்ட நிலைகள்லாம் வராமல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றதுன்னு சொன்னார். ஆண்டுக்காண்டு நடைபெற்ற மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி, மற்றும் இப்படி நீங்கள் சொல்கின்ற சம்பவங்களைப் போல சம்பவங்கள்லாம் சராசரியை பொறுத்தவரை இந்திய அளவில் தமிழகத்தில் தான் குறைவாக இருக்கின்றது என்பது தெரிவித்து நீட் தேர்வு பற்றி கடந்த ஒரு வாரமாக சட்டமன்றத்தில் பெரிய விவாதம் நடைபெற்றிருக்கின்றது. அதில் நோட்டிஃபிகேஷன் முதலில் நீட் தேர்வு கொண்டு வருவதற்காக இந்தியாவிலே நோட்டிஃபிகேஷன் அரசாணையில் அரசு இதழில் வெளியிட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸும் சேர்ந்து மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற நேரத்தில் தான். அதை அன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு அம்மாவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள். அன்றைய ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் நிச்சயமாக தமிழகத்தில் நீட் தேர்வு நுழைய விட மாட்டோம் என்று அதையும் மீறி அவர்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை சென்ற காரணத்தினால் மாண்புமிகு அம்மாவர்கள் அழுத்தம் கொடுத்து அவர்கள் கேட்காத நிலையில் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில எல்லாம் அதுதான் துவக்கம். நீட் தேர்வுக்கு வித்திட்டவர்களே காங்கிரஸ் திமுக தலைமையிலான மத்திய அரசு. அதற்கு பிறகு இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், அதற்கு பிறகு பாஜக அரசு அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் முடி அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலையில் இன்றைக்கு நீட் தேர்வு வந்திருக்கின்றது. இந்த நீட் தேர்வு பற்றியெல்லாம் விவாதங்கள் கடந்த ஒரு வாரமாக சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது. இப்படி மக்கள் மன்றத்தில் சுமார் பேட்டி கொடுத்துட்டு போகின்ற சட்டமன்ற உறுப்பினர் தினகரன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவருக்கு உண்மையில் அக்கறை இருந்தால் அந்த வாதத்தை அவர் சட்டமன்றத்தில் வந்து எடுத்து உரைத்திருக்கலாம். சட்டமன்ற நடவடிக்கைகளை பங்கு பெறாமல் அந்த ஜனநாயக கடமை ஆற்ற அவர் வெளியில் சொல்ல கருத்துக்கள் நாங்கள் பதில் சொல்வதற்கு அவசியம். இதெல்லாம் கற்பனையான கேள்விகளுக்கு பதில் சொல்வது சரியாக இருக்காது. இங்கே அம்மாவின் ஆட்சி 2021 வரை தொடரும், மீண்டும் அம்மாவின் ஆட்சி 2021 வெற்றி பெறும். இங்கே திராவிட கட்சி ஆட்சிகள் தான் என்றைக்கும் நேரில் நிற்கும்.